டக்குன்னு போய் சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மீ அண்ட் மை ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம மார்கழி மாதத்துடைய மகத்துவத்தை பற்றியும் சிறப்புகளை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்கழி ஆரம்பிச்சிருக்கு இல்லைங்களா. இந்த மாதம் கடவுளுக்குரிய மாதமாகவே கருதப்படுகிறது. மார்கழி மாதம் முழுக்க நாம் கடவுளையே முழுமனதாக நினைத்து வழிபட்டு வந்தோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகமாக சொல்லப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் முழுக்க அவங்களுக்கு விடியற்காலை பொழுது, அதாவது நமக்கு 365 நாட்கள் அப்படின்றது கடவுளுக்கும் தேவர்களுக்கும் ஒரு நாள், அதாவது விடியற்காலை பொழுது அப்படின்ற மாதிரி. இந்த மார்கழி மாதம் என்பது அவங்க காலையில் எந்திரிக்கிற டைம். அதனால தான் எல்லா ஊர்களில் இருக்கக்கூடிய கோயில்களிலும் மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதத்தில் கடவுள்களுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும், அதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த 4 to 6 அப்படின்ற டைமுக்குள்ளே செஞ்சு முடிச்சுருவாங்க. அந்த டைமில் நாம் போய் கடவுள்கிட்ட எது கேட்டாலும் நம்மளுக்கு கடவுள் அள்ளித்தருவார், எல்லா விதமான வளங்களையும் அள்ளித்தருவார் அப்படின்றது ஐதீகம். காலையில் எழுந்திரிக்கும் போது நாம் எப்படி எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும், அதே மாதிரி காலையில் எழுந்திரிக்கும் போது கடவுள் வந்து நமக்கு எல்லாத்தையும் தருவார், நம்ம என்ன கேட்டாலும் தருவார் அப்படின்றது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது. இன்னும் ஒன்று, சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதத்தில் ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில் படர்ந்திருக்குமா, அப்போது அதிலிருந்து வரக்கூடிய தூய்மையான காற்று நம்ம உடம்பில் படும்போது நமக்கு வந்து இன்னும் உடல் ஆரோக்கியமும் நல்ல ஒரு எனர்ஜியாகவும் இருப்போம் அப்படின்றதும் சயின்டிஃபிக்காக சொல்லப்படுது. அதனால தான் விடியற்காலையில் எல்லா ஊர்களில் இருக்க பெண்களும் அதிகாலையிலே எழுந்திரிச்சு காலையிலே குளித்து முடித்து அவங்க வீட்டு வாசலில் நல்ல அழகான கோலங்கள்லாம் போட்டு கோவிலுக்கு போகிறது வழக்கமாக சொல்லப்படுது. ஆனால் இந்த மாதத்தை பற்றி மக்களிடையே தவறான கருத்து நிலவி இருக்கு. எல்லாரும் இதை பீடை மாதம் அப்படிங்கிறாங்க. அது பீடை கிடையாதுங்க, பீடு மாதம் அப்படின்றது தான் நாணலியோட பீடை அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. பீடு அப்படின்றது வெற்றி நடை போடுவது, வெற்றி நடை போடுகிறான், பீடு நடை போடுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அது மாதிரி இது பீடு மாதம். கிருஷ்ண பரமாத்மா ஒரு சமயம் அருணநடத்தில் சொன்னாராமா, கிருஷ்ணா மாதங்களிலேயே நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னாராம். கிருஷ்ணருக்கே பிடித்த மாதம் தான் இந்த மார்கழி மாதம். ஆண்டாள் நாச்சியார் இந்த மாதம் முழுக்க கிருஷ்ணரை மனமுருகி வேண்டி அவரையே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களாமா. ஆண்டாள் நாச்சியார் அருளிய அந்த திருப்பாவையும் நம்மளுக்கு இந்த மாதத்தில் தான் நம் கிடச்சிருக்கு. அதனால தான் திருமணமாகாத கன்னிப்பெண்கள் இந்த மாதம் முழுக்க காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடித்து வீட்டு வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றி கடவுளை போய் கும்பிட்டாங்க, அந்த கிருஷ்ண பரமாத்மாவையும் ஆண்டாள் நாச்சியாரையும் மனமுருகி வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதம் முடிந்து, அதாவது மார்கழி முடிந்து தை பிறக்கும் போது அவங்க வீட்டில் கெட்டி மேலே சத்தம் கேட்கும், அவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும் அப்படின்றது ஐதீகமாக சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட பெருமை மிக்க இந்த மாதத்தை நாமும் மனமுருகி அந்த கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டிக்கிட்டு இனி வரக்கூடிய இந்த 2021 நாம் எல்லோருக்கும் வளமாகவும் சிறப்பாகவும் இந்த கொரோனாவிலிருந்து அந்த கடவுள் நம்மை மீட்டெடுக்குமாறு அவரை பிரார்த்திப்போம். இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதத்தை பற்றின வேறு ஏதாவது நல்ல தகவல்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா எங்களோட அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இந்த மார்கழி மாதத்தில் நீங்களும் அந்த கடவுளை பிரார்த்திச்சு உங்கள் வாழ்க்கையிலையும் எல்லா வளங்களையும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழணும் அப்படின்னு நானும் மனமுருகி வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.